ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹா, ஸ்ரீமதே வேதாந்தராமானுஜ மகாதேசிகாஜ நமஹா, ஸ்ரீமதே நிகபாந்த மகாதேசிகாஜ நமஹா, ஸ்ரீமதே பகவதே பாட்சகாராஜ மகாதேசிகாஜ நமஹா, ஸ்ரீமதே வெங்கடபூஷண மகா குரவே நமஹா, ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹா. ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் மத்பதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சீரொன்று தோப்புழு திருவேங்கடமுடையான் பாரந்தச் சொன்ன படமொழியுள் ஓர் ஒன்றுதானேயமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. கட்டப்பொருள் விரித்த காசினியின் நான் மறையின் இட்டப்பொருள் எம்பமின் பொருளை சிட்டருதொழும் வேதாந்த தேசிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம்புயமடியேன் பற்று. கீதை மொழிந்தருளும் வேதாந்த தேசிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடனின் பற்று. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. இப்போ கீதை கேட்டுருக்கோம். சுவாமி தேசிகன் அருளி செய்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய அர்த்த விசேஷங்கள் பார்த்துருக்கோம். கீழே மூன்று பாசுரங்கள் உபன்யாசம் ஆயிடுத்து. கீழ் பாசுரத்திலே மூன்றாவது பாசுரத்திலே, ஏ அர்ஜுனா, இந்த உடம்பு அழியக்கூடியது, அது உள்ள இருக்க ஆத்மா என்றுக்கும் அழிவில்லை, என்னை போல் அழிவில்லாதது பா. இன்றைய உடம்பின் மேல இருக்க பற்ற விட்டு தள்ளு, ஆனா உன் கர்மத்தை அனுஷ்டி, இந்த கர்மா வண்ணி கிரிசைகள் உன்னை விடாது, விடாத தடைத்த கிரிசைகளேன்னு சாதிச்சார். அப்படி நீ கர்மயோகம் ஞானயோகம் பண்ணா அதுக்கு உன் உயிரை உன் ஆத்மாவை காட்டி கொடுக்கும். அதனாலே இந்த பிரேமையை விட்டு தள்ளு, விடுமயலந்து விசயனை தேர்ச்சின வித்தகனேன்னு சாதிச்ச. இந்த கர்மா பண்ணணும், கர்மா பண்ணா ஞானயோகம் சித்திக்கும். ஞானயோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, எப்போதும் இது ஆத்மாவையே ஸ்மரித்துக் கொண்டிருப்பதுதான் ஞானயோகம். அதற்கு கர்மாவின் மூலமாக இந்திரியங்களை அடக்கி ஆண்டு பகவானுடைய திவ்ய மங்களக விக்கிரகத்தை தியானம் பண்ணணும். அந்த திருமேனியை நாம் தியானம் பண்ணும்போது ஆத்மாவினுடைய அந்த அனாதியான சம்பத்சரங்களாயிருந்த பாபங்கள்லாம் நலிவடைஞ்சு சத்வகுணம் மேலோங்கும். அந்த சத்வகுணம் வரத்துக்கும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்ண வேண்டும். இதர லோக விஷயங்கள்லே நம் ஆசை நம்மை விட்டு விலகிச் செல்லும், மனம் தெளிவடையும். அப்போது இந்த ஆத்மாவை பகவத் அனுகிரகத்தாலே நாம் சுலபமாக தியானம் பண்ண முடியும் அப்படின்னு சாதிச்சு, அதற்கு என்ன பண்ணணும்னா, அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மாவை சாஸ்திர விதியின் மூலமாக அனுஷ்டிக்க வேண்டும் சொல்லிட்டு பெருமாள் அந்த இரண்டாவது அத்தியாயத்திலே உபதேசம் பண்ணார் அர்ஜுனனுக்கு. அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சம்சயம் வருது, இந்த பெருமாள் ஞானயோகம் பண்ணு அப்படின்னு சாதிக்கிறார். ஞானயோகம் பண்ணுவதற்கு நான் பூர்ண அதிகாரியா இருக்கும் போது நான் ஏன் கர்மயோகம் அனுஷ்டிக்க வேண்டும் சொல்லிட்டு அவன் மனசுலேயே தோன்றது. ஆத்மாவை நினைத்து கொண்டு இருந்துட்டு போயிடலாம, எதுக்கு நீ யுத்தம் நாம் பண்ணணும், இங்கே இந்திரியங்களை விஷயங்களிலே போகவிடாமல் அடக்கி ஏகாந்தமாக இருந்து கொண்டு இந்த ஆத்மாவையே என் ஆத்மாவையே நான் நினைத்துக் கொண்டு ஆனந்தமாக இருந்துடலாமே, எதுக்கு சண்டை போட்டு எல்லாரையும் கொல்லணும், பெருமாள் ஏன் என்னை இந்த கர்மத்தை செய்யும் தூண்டுறார், இந்த யுத்தம் செய்தால் இந்திரியங்கள் மனசு எல்லாம் சிதறி போய் ஞானயோகம் பண்ண முடியாத ஆயிடுமே, அதனாலே நான் ஆத்மாவையே நினைத்துக் கொண்டு இருக்கலாமே, இந்த யுத்தமானது ஒரு இடைஞ்சலா தோன்றதை எனக்கு அப்படின்னு நினைச்சுண்டவன் நான் இந்த கிருசைகள் சாஸ்திரத்திலே வகுக்கப்பட்ட கர்மாக்களை செய்வதா, இல்லை அதை விட்டு தள்ளிட்டு இந்த ஆத்மாவை நினைப்பதாக இந்த ஞானயோகத்தை நான் அனுஷ்டிப்பதான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. உடனே பெருமாள்கிட்ட கேட்கிறான், கிருஷ்ணா
இந்த கர்மயோகத்தை விட ஞானயோகமே உயர்ந்தது என்று நீ சாதிக்கிறீர். அப்போ இந்த கோரமான கர்மயோகம் செய்வதற்கு என்னை ஏன் செய்யின்னு நீ சொல்ற. நீ கூறிய அந்த கலக்கமான வார்த்தைகள் அதனால் கூட எனக்கு மயக்குகிறீர். என்ன நீ ரொம்ப மயங்க செய்கிறப்பா. ஞானயோகம் நிஷ்டன், அதாவது ஞானயோகத்தை அனுஷ்டிப்பவன் தான் ஆத்மாவை பார்க்க முடியும்னு சொல்ற. ஆத்மாவை பார்ப்பதற்கு ஞானயோகத்தில் அந்த நிஷ்டையுடையவன் இந்திரியங்களை அடக்கி வைக்கணும்னு சொல்ற. கர்மங்கள்லேருந்தே விடுபட்டு மோட்சமடை வேணும்னு சொன்னாக்கா கர்மயோகம் ஞானயோகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதனால இந்த இந்திரிய வியாபாரங்கள் நிறைந்த இந்த ஞான கர்மயோகத்தை நான் ஏன் அனுஷ்டிக்க வேண்டும்? நான் ஆத்மாவை நினைத்துக் கொண்டு என்னுடைய ஆத்ம தரிசனம் பண்ணிட்டு போலாமேப்பா. அதனால நீ சொல்றது வந்து எதிரடியா இருக்கேன்னு பெருமாள்கிட்ட கேட்கிறான். இது மூணாவது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். அப்பதான் இந்த பாசுரத்தை விடுகிறார் சுவாமி தேசிகன். சங்கம் தவிர்ந்து சகம் சதிரு பத்ததானே பொங்கும் குணங்கள் புணர்பனைத்தும் புகவிட்டவற்றுள் நங்கன் உரைத்த கிரிசையெல்லாம் எனவு நவின்றார் எங்கு மறிவார்களே என்று நாதனியம் வினனே அப்படின்னு முடிச்சார். சங்கம் தவிர்ந்து, அதாவது கர்ம பலங்களை விட்டு விட்டு, சகம் சதிராகிய இந்த உலகம் குணங்கள் பொங்கி வர்றது. பொங்கும் குணங்கள்னு சொன்ன என்ன குணம் இருக்குன்னா சத்தம் ரஜஸ் தமசு இருக்கு. சத்துவகுணம் மட்டும் இருக்கிற வஸ்து பெருமாள் தான், நமக்கு ரஜஸ் தமசு தான் உண்டு. ஏன்னா நம்முடைய இந்த பௌதிக உலகத்துல வந்து நமக்கு இது ரெண்டு தான் ஜாஸ்தி நம்மளை ஆகர்ஷிக்கிறது, இந்த ரெண்டு குணங்கள் நம்மளை. புணர்பனைத்தும் புகவிட்டு அவற்றுள், இந்த குணங்களுக்குள்ளே புகவிட்டு, இந்த ரஜஸ்தமஸ் என்ற குணத்துள்ளே இந்த உடம்பும் ஆத்மாவும் போய் போய் நம்மளை ஏதோ பண்றது. அதனாலே இந்த கிரிசை, கிரிசைனா கர்மம், இது எல்லாம் விட்டுட்டு வந்துட்டா முடியாது. புகவிட்டு அவற்றுள், அதனால் தெரிஞ்சுக்கோ நங்கன் உரைத்த கிரிசை அப்படின்னு. நங்கன்னா பெருமாள்னு அர்த்தம், ஈஸ்வரன் அர்த்தம். அவன் சொல்லப்பட்ட கிரிசை, அவன் கொடுத்த சாஸ்திரம் இருக்கே அதை அனுஷ்டிக்கணும்னு சொன்னார். நவீன்றார்கள் யார் சொன்னான்னா பெருமாள் முதல்ல சொன்னார். பெருமாள் யாருக்கு சொன்னேன்னா நம் பெரியவாளுக்கு சொன்னார். அந்த பெரியவர்கள் நமக்கு சொல்றார்கள் பா, அதனால நீ அறிஞ்சு நட, நாதன் இயம்பினன்னு சொல்லிட்டு பெருமாள் இங்கே சாய்க்கிறார். சங்கம் தவிர்ந்து சகம் சதுர பெற்ற தனஞ்சயனே, ஞானயோகத்துக்கு செய்ய அதிகாரம் உள்ளவன் ஏன் கர்மயோகம் பண்ண வேணும்? கர்மயோகம் செய்யாட்டா ஞானயோகம் சித்திக்காது. கர்மயோகம் பண்ணி வர பலனையும் பெருமாட்ட கொடுத்துடணும். அப்போதான் எம்பெருமானுடைய அன்பை பெற்று அவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். ஞானயோகத்தாலே நாம் சாதிக்கக்கூடிய வஸ்துவை கர்மயோகம் பண்ணி எம்பெருமான் திருவுள்ளத்தை பிரீதி பண்ணாலே சாதிச்சுடலாம் சொல்றார். அதனாலே ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம், அவன் பிரீத்திக்காக தான் நான் எல்லா கர்மம் அனுஷ்டிக்கிறேன்னு சொல்றது. அப்ப பண்ணா மனம் தெளிவடையும், மனத்தில் இருக்கிற பாபம் பகை விழுந்து இந்திரியம் நம் வசப்படும். அதனாலே ஞான யோகத்தை நாம் சுலபமாக சாதிக்கலாம்னு சொன்னான். இப்ப பெருமாள் இங்க சாய்கிறார், ஏன் கர்மயோகம் பண்ணும்னு சாய்கிறார். பெருமாள் முதலே சொல்லியிருக்கார், அவன் சரியா புரிஞ்சுக்கல. அதாவது இந்த லோகத்துல மனுஷா பல விதங்கள் இருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சக்தி, நம்ம கையிலே அஞ்சு வரலும் அஞ்சு விதமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான சக்தி இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, சாதிக்கக்கூடிய யோகிதாம்சம் இருக்கு. சில பேருக்கு ஜாஸ்தி இருக்கு, சில பேருக்கு மத்தியஸ்தமா இருக்கு, சில பேருக்கு இல்லாமையே இருக்கு. அதனால இதுல வர்ணாசிரம தர்மம், காலம் தேசம் இச்சை நிமித்தம் இப்படி ஆகிய பல பல வேறுபாடுகள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இருக்கு. ஜீவன் எல்லாரும் பொது ஞான வஸ்து ஜீவன், ஆனா அவருடைய அந்த ஆகாரங்கள்லாம் வேறுபட்டு போறது.
ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி மாறுபட்டு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் என்ன வேணும்னா மோட்சம் போவேன்னு ஆசை மட்டும் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த ஆத்மாவையே நினைத்து கொண்டு எல்லாருக்கும் ஞான யோகம் பண்றதுக்கு யோகிதாம்சங்கள் இருந்தாலும் அந்த ஞான யோகத்தை இந்த ஜீவாத்மாவால் நேரடியா செய்ய முடியாதுன்னு பெருமாள் சாய்கிறார். ஞான யோகம் என்ன, மனத்தை அடக்கணும், பிறகு ஆத்ம தியானம் பண்ணணும் இல்லையா, அது முடியும், பண்ண முடியும். ஆனா உன்னை பண்ண விடாம பண்றது எதுன்னா, இந்த பௌதிக லோகத்துல இந்த நம்ம சரீரமும் ஜீவனும் சஞ்சரிக்கிறதாலே ரஜோகுணமும் தமோ குணமும் ஜாஸ்தி மேலோங்கி இருக்கு. இந்த குணத்தை அடக்கி, ரஜோ தமசை அடக்கி, சத்து குணத்தை நாம் வளர விட்டாதான் ஞான யோகம் நமக்கு கை கூடும். அதனால பெருமான் சொன்னார், இந்த சத்வகுணம் உனக்கு வரணும்னா ரஜோகுணத்தையும் தபோகுணத்தையும் அடக்குடா, சத்வகுணம் உனக்கு வரத்துக்கு நான் அனுகிரகம் பண்ணாதானப்ப முடியும், அதுக்கு நீ கர்மாவை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதான் நீ அனுஷ்டித்த கர்ம பலத்தையும் அந்த பலத்தையும் பல தியாகத்தையும் பண்ணு, அந்த பலங்களை ஆசை வைக்காத பகவத் பிரீத்தியத்தமாக பண்ண வேண்டும், அப்பதான் கர்மா நீ அனுஷ்டிக்க முடிஞ்சு அது முழு பலனும் கிடைக்கும். இப்படியாக நீ சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டித்தால் பகவான் திருவுள்ளம் சந்தோஷமடைந்து உன் மனத்தில் உள்ள ரஜோ தமோ குணங்களை விளக்கி சத்துவகுணத்தை உனக்கு அனுகிரகிப்பான். அப்போ இந்திரியம் உன் வசப்படும், அந்த வசப்பட்ட இந்திரியத்தை நீ வச்சுட்டு ஞானயோகம் அனுஷ்டி, அப்போ ஆத்ம தரிசனம் உனக்கு கிடைக்கும். இந்த ஞானயோகம் பண்றது இவ்வளவு காரியம் நீ பண்ணணும், அதனாலே நீ டைரக்டா ஞானயோகம் பண்றேன்னு சொல்றது உன்னால முடியாதுப்பான்னு சாய்க்கிற. இன்னும் பெருமாள் சொன்னார், ஒரு புருஷன் இருந்தா அப்படின்னா அவன் சாஸ்திரத்தை சொன்ன கர்மாக்களை, அதாவது ஆரம்பிக்கல அவன் செய்யல கர்மாவே விட்டுட்டான்னா அவன் எக்காலத்திலும் அந்த ஞானயோகம் செய்ய ஸ்டேஜை அடைய முடியாது, அந்த நிலையை நீ என்றைக்குமே அடைய முடியாது அப்படின்னு சொல்றான். ஏன் ஞானயோகம் என்னால பண்ண முடியாதுன்னா, நாம வந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனப்புனகா ஜென்மம் எடுத்துட்டே இருக்கோம் நம்ம. எதனாலேன்னா நம் கர்ம வாசனையினால அனாதிகாலமாக செய்யப்பட்ட நம் பாவம் கர்ம வாசனை இருக்கு, அந்த வாசனைகள்லாம் நம்மிடத்துல இருக்கு, இவையெல்லாம் நம்மை விட்டு போகணும். இந்த விஷயங்கள் நம்மிடத்துல இருக்கும் போது ஆத்ம தியானம் நம்மால பண்ண முடியாது. நம் பாவம் போக வேணும்னா நம்ம ஆசையெல்லாம் முதலாம் போகணும். அதை அடிச்சுட்டு சாஸ்திரங்களே சொல்லப்பட்ட கர்மாக்களை பகவத் பிரீத்தமாக செஞ்சு நாம் பெருமாள் சந்தோஷப்படுத்தினா நமக்கு பெருமாள் இந்த சத்துகுணத்தை அனுகிரகம் பண்றார். அவனுடைய பிரீத்திக்காகவே நாம் எல்லாத்தையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது பெருமாள் நாம் பாவங்களை விளக்குறான். விளக்கும் போது நமக்கு வந்து ரஜஸ்தமஸ் விலகிறது, விளக்குடைய சத்துகுணம் நம்முடைய மனசுல வருது, நம் ஆசையும் அடங்கி போறது. ஆசைன்னா என்னங்க, பெருமாளை பார்க்கறதுல ஆசை இருக்கணும், பெருமாளை தரிசிக்கிறதுல ஆசை இருக்கணும், பெருமாளை தியானிக்கிறதுல ஆசை இருக்கணும். ஆனா நம்ம சுத்து லோகத்துல இவ்வளவு நடக்கிறது என குடும்ப பந்தங்கள் ஆசை இருக்கு, இதெல்லாம் துறக்கணும்னு சொன்னான். அப்போ இந்த ஆத்ம தியானமானது நம் கை கூடும்னு சொல்ல வர இருந்த, அதனால எடுத்து எடுத்த உடனே நீ ஞானயோகம் அனுஷ்டிக்க முடியாதுப்பா, கர்மயோகம் ஞானயோகம் வழி வழியா தான் நீ போகணும் அப்படின்னு பெருமாள் வந்து இங்க அவனுக்கு சொல்ற. அதாவது ஞானயோகம் பண்ணி அதுல இந்த ஆத்மாவை தரிசனம் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா கர்மயோகத்தின் மூலமாக அந்த ஸ்ரத்தையின் மூலமாக பலனை பெருமாளுக்கு நீ அளிப்பதன் மூலமாக ஞான யோகத்துல சம்பாதிக்கக்கூடியது நீ கர்மயோகத்திலேயே சம்பாதிச்சு பெருமாளை சந்தோஷப்படுத்தி முடியும் பாது, ரொம்ப சுலபம் அப்படின்னு சொன்ன. இன்னும் கர்மயோகம் பண்ணாமல் நான் ஞானயோகம் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவா எப்படி இருக்கான்னா, பத்து நிலை வச்சு ஒரு கோபுரம் கட்டுறான்னா எடுத்த உடனே பத்தாவது நிலையா மேலே வானத்துல கட்ட முடியும், பூமியிலே கடகால் போட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கு அப்புறம் தான் ஏழு ஆறு நிலை பத்தாவது நிலை வந்து வரப்போறது உனக்கு இல்லையா. ஆனா உன்னை பார்த்து லோகம் சிரிக்கும்பா, அடிப்படை என்ன, வேத சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட கர்மத்தை அனுஷ்டி, அந்த அனுஷ்டித்த பலன் மூலமாக நீ ஞான யோகத்தை அடைய முடியும். அப்போ ஞான யோகத்தை நீ சித்தி சித்தியாகணும்னா அந்த ஞான யோகத்தை அனுஷ்டிச்சு நீ மேற்கொண்டு வரலாம், அதனாலே உன்னை பார்த்து லோகம் பரிகசிக்கும்னு பெருமாள் சொல்றார். கர்மேந்திரியம் பண்ணுபவன் ஞானயோக நிஷ்டனை விட ரொம்ப பெரியவன் சாய்கிறார். எவனொருவன்
ஞான யோகம் பண்ணாமலேயே நிஷ்டன்னு நல்ல நிஷ்டன்னு பேர் எடுக்கணும்னா அது முதல் கர்மயோகத்தை பண்ணு. அதை நீ நன்னா பண்ணாலே ஞான யோகத்தின் பலன் உனக்கு கிடைக்குதுன்னு சொல்லவர். ஏன்னா எப்ப எந்த கர்மா அனுஷ்டிக்கான யாரும் வெறும் ஆத்துல உட்காந்துருக்க முடியாது. ஒரு மணி நேரம் கைய கால அசக்காம நம்மளால இருக்க முடியுமா சுவாமி? ஆத்துல முடியாது. உட்காண்டே இருப்போம், பால்காரன் பெல் அடிப்பான், டிவி சத்தம் பெருசா வச்சிருப்பா, அதை ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவோம். இல்ல நமக்கு ஏதாவது வேற ஏதாவது இயற்கை விபாதங்கள் வரும், வாட்ஸ்அப் நோண்ட தோணும் இல்லையா, ஒவ்வொன்றும் ஏதோ மனசு வந்து கண்ணாபீரான அளவாய ஆரம்பிச்சிடும். இந்த மனசை அடக்கிறதுக்கு நீ கர்மயோகம் பண்ணணும். வெறும உட்காந்து கண்ண மூண்டு உட்காந்தா வெவ்வேறு நினைவுகள் வந்து நம் ஞான யோகம் பண்ண விடாம நம் மனசை ஒருமுகப்படுத்த முடியாமல் வந்து மேல விழும். அதனாலே ஏதாவது ஒரு கர்மாவை ஒரு காரிய ஒரு கிரியை செய்ய செய்யாமல் ஒரு ஜீவனாலே இருக்க முடியாது. அது எப்போ இருக்கும்னா இந்த பிரளய காலத்தின் போது எல்லாம் எல்லாம் ஒடுங்கி போறது பாருங்கோ, அப்ப மட்டும்தான் நாம் ஒண்ணுமே எதையும் சிந்தனை பண்ணாம எந்த கர்மாவும் செய்யாம இருக்க முடியும். அப்ப கூட பெருமாள் தான் பாத்துக்க போறத நம்மளால ஒண்ணும் அசைக்க முடியாது. இன்னும் என்ன சொல்றாருன்னா, பெருமாள் கர்மயோகம் செய்வது ரொம்ப சுலபம்பா, ஞான யோகத்தை விட கர்மயோகம் பெரிவா சொன்னதை செஞ்சுட்டு போ, பலனை பெருமாள்கிட்ட கொடுத்துரு, அவன் உன்னை பார்த்துப்பான், உன் பாபத்தை தழுதுவான். அதனாலே கர்மயோகம் செய்வது ரொம்ப எளிது சுலபம், இதை நீ செய்யாமல் இருக்க முடியாது. இந்த சரீர வாழ்வும் நடைபெறாது, தேக யாத்திரையும் நடைபெறாதுப்பா. காத்தால ஏந்துக்கணும், இயற்கை பாதையில கழிக்கணும், தீர்த்தமாடணும், சந்தி சாவித்திரி பண்ணணும், பெருமாள் திருவாரணம் மேல மேற்கொண்டு மேற்கொண்டு மேற்கொண்டு, இது எல்லாமே ஒரு கர்மாதான், உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் எல்லாம். இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா உக்கா ஆத்துல உக்காந்துருப்பேன், அது நான் சந்தியாவதனம் செய்வதற்கு ஆளிடுவார் உண்டோ சுவாமி தேசிகன் கேட்ட ஸ்ரீமத் சகாசத்ரிய சாரத்தை. உன்னுடைய கர்மா என்ன நீ அனுட்டி, உன்னுடைய கர்மா என்ன? எனக்கு ஜாஸ்தி பணம் இருக்கு சுவாமி, கோட்டி கோட்டியா வச்சிருக்கேன், நான் எதையும் உடம்பு அசைக்க மாட்டேன், உடம்பு அசைக்க மாட்டேன், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவேன் சுவாமினா, சாப்பிடுறதும் ஒரு கர்மா தான், தூங்குவேன் அப்படின்னா நீ பண்ணக்கூடிய சந்தியாவனத்தை பண்றதுக்கு மாசம் சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்க முடியுமா சொல்லுங்கோ? முடியாது. அது வந்து சாஸ்திரம் அதை இசையாது, நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்றாருன்னா சில உதாரணங்கள் காட்டுற அர்ஜுனனுக்கு. அப்பா நீ நினைச்சிருக்க, கர்மனைவகி சம்சித்தம் ஆச்சிதா ஜனகாதயா அப்படின்னர். என்ன சொன்னா, ஜனக மகரிஷி சீதையோட திருத்தகப்பனார் எழுதியிருந்தார் இல்லையா, அவளெல்லாம் ஞானயோக நிஷ்டர்கள், பிரம்மம் எதுன்னு அண்ணா தெரிஞ்சவா, அவளால எதையும் செய்ய முடியும்பா, கர்மத்தினாலேதான் கர்மயோகம் பண்ணுவதனாலேதான் அவ சித்தி அடைஞ்சார்கள் அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறார். ஜனகர் பெரிய ராஜரிஷின்னு பெயர் பெற்றவர். இந்த ராஜாக்கள் விஸ்தாரமும் கம்பீரமான திருவுள்ளம் மனசும் உள்ளவர்கள், ரிஷிகள், அதாவது இந்திரியங்களுக்கு அடக்கிய ஆளு, அதில் இந்திரிய கட்டுப்பாட்டில் வெளில வந்தவா அவளெல்லாம், அந்த அர்த்தங்களை கண்டறிந்தவர்கள். இந்த ரெண்டு பேரும் ஜனகரும் ரிஷிகளும் என்ன பண்ணான்னா, இந்த ரிஷிகளுக்குடைய உண்டான தபஸ் குணமும் கர்மாவை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த கர்ம அந்த பூர்வ மீமாம்சால சொல்லப்பட்ட விஷயங்களை அனுஷ்டிப்பதற்கு உண்டான யோகிதாந்தமும் ரெண்டுமே ஜனகர்கிட்ட இருந்தது. ஜனகருடைய ராஜ்யமே யஜ்ஞ பூமின்னு சொல்லுவா, யஜ்ஞம் யாகம் பண்றதே அவருக்கு காரியமா வச்சிருந்தார். ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்காத இப்படி பரிபூர்ணமான குணங்கள் அவர்கிட்ட அமைஞ்சிருந்தது. அவர் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை நன்றாக அறிந்தவர், வேறு இந்திரியங்களை அடக்கி ஆள்பவர், கர்மயோகம் செய்யாமல் ஆத்ம தியானம் அதாவது ஞான யோகம் செய்யும் பூர்ணமான தகுதியும் பெற்றவர் ஜனகர். இவ்வளவு யோகிதாம்சம் இருந்தும் அவர் தன்னுடைய கர்மயோகத்தை செய்து அப்புறம்தான் ஞான யோகத்தையே அந்த ஆத்ம தரிசனத்தை பெற்றார் அப்படின்னு பெருமாள் அர்ஜுனன்ட்ட சாய்கிறார். அதனால அவரை போல எல்லாரும் செஞ்சிட முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் தாரதமியம் இருக்கு. அதனால எவ்வளவு இவ்வளவு பெரிய மகான்கள் எல்லாம் ரிஷி மகரிஷிகள் எல்லாம் கர்மயோகத்தை அனுஷ்டிச்சது அப்புறம் ஞானயோகம் பண்ணிதான் சித்தி அடைந்தார்கள். இப்படி பிரசித்தி பெற்ற இந்த மகரிஷிகளே முதல் படியிலே கர்மயோகத்தை அனுஷ்டிச்சுதான் போனார்கள் என்று நாம் சொல்லும் போது, நீ எப்படி ஞானயோகத்தை மட்டும் அனுஷ்டிச்சு ஆத்மாவை நீ தரிசிக்க முடியும்பா, அது வந்து உன்னை தரிசனம் பண்ண விடாது. அதனாலே நன்னா தெரிஞ்சுக்கோ, முதல்ல கர்மயோகத்தை அனுஷ்டிப்பதுதான் உச்சிதம் அப்படின்னு பெருமாள் சாய்கிறார்.
ஜனகர் ஏதோ யஜ்யம் பண்ணியிருந்தாராம், திடீர்னு மிதிலை பத்து எரியறதுன்னு சொன்னாலாம். பேசாம அந்த யஜ்யத்தை அனுஷ்டிச்சுட்டு இருந்தார். ஆனா அந்த பிரதேசங்களில் ரிஷிகள் கூட என்ன பண்ண, அவ ஆசிரமங்கள் எல்லாம் பத்தி எறிய போறதுன்ட்டு அவள்கிட்ட என்ன இருக்கும், ரெண்டு கமண்டலுக்கும் ஒரு பசுமாடு இருக்கும், அவ ரக்ஷணத்துக்கு அந்த அவ பண்ற யஜ்யங்களுக்கு சுள்ளிக்கட்டு இருக்கும், தர்ப்பம் இருக்கும், எல்லாத்தையும் சுட்டுன்னு கிளம்பினானா, ஐயோ இந்த குடிசை எரிஞ்சு போறதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜனகர்கிட்ட வந்து சொன்னானா, அவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, மிதிலயம் மிதிலயே எரியுதுன்னு சொன்னா ராஜா அவர் தான் சம்ரட்சிக்கணும் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் ஒரு கர்மம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தாரா. அப்போ அந்த கர்மாவை நிதானமா சாவகாசமா முடிச்சுட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டாராம். இது மிதில எறிகிறதுன்னு அவர் மனசு சஞ்சலமே படலையாம். ஏன்னா அந்த கர்மயோகத்திலே அவர் செய்யக்கூடிய கர்மயோகத்திலே அந்த நிஷ்டை அந்த உறுதி குலையாம இருக்கே, இதுதான் அவளை வந்து ஞான யோகத்துக்கு கூட்டுன்னு போற முதல் வஸ்து இல்லையா. அதனாலதான் பெருமாள் ஜனகரை இங்க எடுக்கிற. இப்படி ஜனக மகரிஷி ஜனகர் கூட வந்து தன் கர்மத்தை அனுஷ்டித்துதான் ஞான யோகம் பண்ணிருப்பான்னு சொல்லி அர்ஜுனனுக்கு அந்த ஜனகரை உதாரணமா இங்க காட்டு. மேலும் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த கர்மயோகமானது பெருமாளுடைய திருவுள்ளத்தை பிரீத்தி பண்ணும். அவன் எல்லா கர்ம அனுஷ்டிக்கிறது எதுக்கு, பகவத் பிரீத்தியத்தமாக அவனுடைய முகோல்லாசத்துக்காக தான் எல்லாம் பண்றோம். அப்ப பெருமாள் திருவுள்ள முகந்து நமக்கு ஞான யோகம் அனுகரிச்சு அது சொர்க்கம் கொடுக்க போறான் பெருமாள். அதாவது சொர்க்கம் என்று சொன்னா அந்த பலன், என்ன விரும்பிய பலன் இருக்கு இல்லையா, அந்த பலன் கிடைக்கும். அதுவும் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தித்தமாக தான் பண்ண வேண்டும், பல தியாகத்தை அவனிடமே கொடுக்க வேண்டும்னு சொன்னான். அதாவது இதை நீ நேரடியாக ஞான யோகத்தை அனுஷ்டிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இரண்டாவது வருட சாய்கிறார் சுவாமி தேசிகன். பொங்கும் குணங்கள் புனர்பனைத்தும் புகவிட்டவற்றுள் அப்படின்னு, உன் மனசுல ரஜஸ்தமஸ் இந்த குணங்கள்லாம் இருக்கு, இத வந்து நீ எப்படி அடக்கி ஆள முடியும். சத்வமானது பெருமான் மட்டும்தான் சத்த குணம் நிறைந்தவர், சுத்த சத்வமயமானவன் திவ்யமங்க விக்கிரமே சுத்த சத்வம்னு சொல்றா. அப்படி மத்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருக்காளே, இவ மனசுல எல்லாம் ரஜசும் தமசும் நிறைஞ்சிருக்கு, அதன் தாக்கமானது உன்னை கர்மயோகம் செய்ய விடாது, அந்த பக்கமே உன்னை போக விடாது. கண்ணு மூண்டு உக்காண்டா ஆயிரம் ஞாபகங்கள் வரும், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், கேஸ் சிலிண்டர் நாளைக்கு வந்துடும், இது மாதிரி ஏதாவது வந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு மனசை ஒரு நாள்தோறும் ஏக சிந்தையனா என்று சொல்லப்பட்ட நம்மாழ்வார் எப்படி யோகியா இருந்த பண்ணாரோ அவரை போல நம்மளால பண்ண முடியும். மகரிஷிகள் தாமே ரொம்ப தலகின ததிகினத்தம் போட்டு போயிட்டா. ஆனால ஒரு ராஜ்யத்தை இருக்கிற கூடிய ஒரு அர்ஜுனன் வந்து கண்ணை மூண்டு உக்காந்து பண்ணிட முடியுமா, எவ்வளவு வேலைகள் அலுவல்கள் இருக்கும், அவன் ராஜ்யமே அவனுக்கு கிடைக்கும். அதனாலதான் போரே ஏற்பட்டது, மன சஞ்சலம் அடைஞ்சிட்டே இருக்கும். இந்த சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியது பௌதிக லோகத்திலே நம்மளை பாதிக்கப்பட்ட விஷயமான ரஜஸ்தமஸ் என்ற குணங்கள் இல்லையா. அதனாலே நானே செய்கிறேன், இந்த விஷயத்தை நானே செஞ்சு முடிச்சிருவேன் நினைக்க நினைவும் தப்பா போறது. அதுவும் இந்த என் சரீரத்தாலே பண்ண முடியும், என் சரீரமே ஆத்மாண்டுக்கு நினைவும் தப்பு. அதனாலே அனைத்தும் சர்வேஸ்வரனால் செய்யப்படுகிறது, அவன் அனுகிரகம் பண்ணாதான் ரஜசும் தமசும் நம் மனசு விட்டு போய் சத்வகுணம் அவன் அனுகிரகமா நமக்கு கிடைச்சு அதன் மூலமாக நான் ஞானயோகம் அனுஷ்டிச்சு ஆத்ம தரிசனம் பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இந்த அர்ஜுனனுக்கு வர வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ள பத்தி அற்புதமாக இந்த விஷயங்களை சாதிச்சார். எல்லாம் அவன் செய்கிறான் அவன் செய்கிறான்னு சொன்னார். அதனாலே அவன் நம்மை கொண்டு இந்த சாஸ்திரத்தை நடத்தி கொடுக்கிறான் நமக்கு, தான் மகிழும் பொருட்டு இந்த கர்மங்களை அவன் நம்ம முன்னிட்டு செய்விக்கிறான் எல்லாத்தையும். அதாவது அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீமத் ரங்கராமன் மகாதேசிகன் அவர் சில சமயங்களில் முக்கியமாக சாதிக்கிறது உண்டு. ரொம்ப பெரிய கைங்கரியங்கள் நடந்துட்டு இருக்கும் ஆசிரமத்தில், இவ்வளோ பண ரூபாய் செலவழுதி இவ்வளோ ஆட்சிகள் வரணாடியே நம்ம கஷ்டம் இது அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவன் அனாயாசமா சாதிச்சிருவார், அந்த காலம் தலை கட்டில பெருமாள் நடத்தி கொடுத்துருவார். ஆனா சொல்லும் போது ஆண்டவன் தான் நடத்தி வச்சதுன்னு போய் ஆச்சாரியர் விண்ணப்பம் பண்ணாங்கடே, நான் என்னடா பண்ணேன், முன்ன பத்து பத்து ஆச்சாரியர் இருக்கா பாரு, அவ பண்றாடா பெருமாள் பண்றான்டா எல்லாத்தையும், அவன் பண்றாடா நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாதிப்பார். இந்த குணங்கள்லாம் நம்ம கத்துக்க வேண்டியது. இதெல்லாம் கீதையில பெருமாள் சொல்லியிருக்காருங்க, நீ பண்ண நினைச்சுக்காதரா உனக்கு மேல ஒரு தெய்வ மக்கான் இருக்கு, அதுதான் பண்றது எல்லாத்தையும், உன்னை பண்ண வைக்கிறது அப்படின்னு. பெருமாள் சங்கல்புக்கு தான் நடத்திக்கிறான்டா போடான்னு ஆச்சாரியன் சாதிச்சது கீத வாக்கியத்தை வச்சுதான் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே அவன் நடத்தான், அவனுடைய வஸ்து அறிவதறியான் அனைத்துலகமுடையான் என்னையாளுடையான்
குரியமான் உருவாகிய கூத்தன்மன்னியம் அருமிடம் சொன்னார் ஆழ்வார். அறிவது அறியான், அவனை அறிய முடியாது. எல்லாம் அறிஞ்சவன் அவன் உண்டிதான். அனைத்துலகமுடையான், சகல லோகங்களுக்கும் அதிபதியானவன், என்னை ஆளுடையான், என்னை ஆள்கின்றவன் சொன்னா என் சரீரத்தை மட்டும் ஆள்கின்ற, என் மனசையும் அவன்தான் ஆள்கிறான். என் ஆத்மாவையும், என் ஆத்மாவும் அவன் வசப்பட்டதே, அவன் சொல்லுவதுதான் நான் செய்கிறேன், நான் செய்வது எல்லாமே அவன் சொல்லுவதுதான்ன்றது எண்ணம் நமக்கு வேணும் இல்லையா. பெருமான் சொன்னார், நீ டைரக்டா ஞானயோகம் போக முடியாது, எல்லாத்துக்கும் என்னுடைய அனுகிரகம் வேணும் உனக்கு. அதுக்கு நீ நான் என்னால் விதிக்கப்பட்ட, சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டிப்பான்னு சொல்லி மூணாம் அத்தியாயத்துல சாய்க்கிறதுங்க. பெருமாள் தன்னையே உதாரணமா காட்டார் அர்ஜுனனுக்கு. என்னடா அப்பா, நான் வசுதேவருடைய புத்திரனா அவதாரம் பண்ணேன், பிரசித்தமான அவதாரம் என்னது, ஆனா நான் எப்படி இருந்தேன், ஜனங்களுக்கு வழிகாட்டியா இருந்தேன், என் கர்மாவை நான் அனுஷ்டானம் பண்ணேன், ஜனங்களுக்கு நன்மை செய்வதையே நான் பொருட்டா கொண்டு வந்தேன், இனி என்னையே எடுத்துக்கோ, அத போல நீ என்ன பண்ணணும் அப்படின்னார். அர்ஜுனா, நீயும் பிரசித்தமானவன் தான், பாண்டு மகாராஜ புத்திரனா நீ இருக்க, தர்மபுத்தருடைய தம்பியா இருக்க, இது மட்டும் இல்லாம உனக்கு தேவலோகத்திலையும் உனக்கு இந்த ஊர்வசி விராட நகரத்துல உத்தரை இருந்தாலே, இவர்கள் விஷயத்துல நீ நடந்து கொண்டு நல்ல விதமா நடந்து கொண்டதுனால உனக்கு நல்ல, இவன் தர்மிஷ்டன்று, தர்மம் தவறாதவன் பேர் இருக்குப்பா உனக்கு, அதனால உன் நடத்தைய பார்த்து ஜனங்களும் நடப்பார்கள். நீ வந்து கர்மத்தை அனுஷ்டிக்காமல் ஞானயோகத்தை நான் பண்றேன்னு நீ ஆரம்பிச்சுட்டாக்கா ஜனங்களுக்கும் அதுதான் நாமும் செய்ய வேண்டும் என்று தோண்டி போயிடும்பா. அதனாலே ஆத்மாவை பற்றி விஷயம் தெரியாம போயிடும் அவளுக்கு, அந்த சித்தி ஏற்படாது. அதனாலே நீ முதல் கர்மத்தை அனுஷ்டி உன்னுடைய கர்மயோகத்தை ஆரம்பித்து பண்ணு. எது கர்மயோகம்னா, நீ இந்த சத்திரியனா பிறந்து சண்டை போறதும் ஒரு கர்மம் தான், இதுவும் ஒரு கர்மாதான், இது ஒரு கிரியை தான், முதல்ல அதை பண்ணு. இது இது பண்ணுவதாலே பகவான் பிரீத்தி அடைஞ்சு உனக்கு ஞானயோக மார்க்கத்துக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனை தன்னையே ஒரு உதாரணமா காட்டு. நான் வசுதேவனாய் பிறந்தேன், எல்லோருக்கும் நல்லது பண்ணேன்பா, நான் என்னுடைய கர்மாவை, எனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை இந்த அவதாரத்தை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லையா. அவன் அகர்மவசன்றது வேற ஒரு பாவம் தான் பெருமாள் பண்ண இருந்தாலும் அவனுக்கு புரியணுமே. அதனால பெருமாள் தன்னையே ஒரு உதாரணமாக காட்டி அந்த அர்ஜுனனுக்கு ஞானயோகத்தை விட கர்மயோகம் ரொம்ப சிறந்தது, அந்த ஞானயோக கர்மயோகத்தின் மூலமாக தான் நீ ஞானயோகத்துக்குள்ளே நுழைந்து போக முடியும்பா, அதனாலே கர்ம மனுஷ்டி ஜனக மகரிஷி இன்னும் எவ்வளோ தபஸ்விகள் எல்லாம் கர்மயோகம் அனுஷ்டிச்சுதான் இந்த ஞானயோக க்ஷேமத்தை அடைந்தார்கள். ஆனால் நீ வந்து கர்மயோகம் அனுஷ்டிக்காமல் ஞானயோகத்தை அனுஷ்டிப்பது என்பது நடக்காத காரியம்பான்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து அவனுக்கு ரொம்ப அற்புதமான இந்த விஷயங்களை இந்த மூன்றாவது அத்தியாயத்திலே ரொம்ப தெளிவா சாய்க்கிற. இது நீ வந்து ஞானயோகம் பண்ணா இதை வந்து ஞானயோகம் சித்திக்காததுக்கு காரணமானது உன்னுடைய உடம்பாடு ரஜஸ்தமசால நிறைந்ததுப்பா, அதனாலே இதை விரட்டணும்னா சத்துவகுணம் வரணும், சத்துவகுணத்துக்கு பகவத் அனுகிரகம் வரணும், பகவத் அனுகிரகம் வரணும்னா நீ கர்மயோகம் அனுஷ்டிக்கணும், கர்மயோகம் அனுஷ்டிக்கும் போது அதனுடைய பலனை நீ பெருமாளுக்கு தியாகம் பண்ணணும், பல தியாகம் பண்ணணும், அந்த கர்மத்திலே அதிலே உண்டான பலன் பற்றை நீ விட வேண்டும், அதற்கு முன்பாலே சாத்திரம் விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டும், அப்படி அனுஷ்டிச்சாதான் உனக்கு இந்த ஞானயோகத்துல பிரவேசம் பண்றதுக்கு புல் யோகியதை கிடைக்கும்பான்னு பெருமான் சொல்ற இருந்தட்ல. இது சொல்லும் போது குயின் டெசன்ஸா இந்த இந்த அத்தியாயத்தினுடைய விஷயம் என்னன்னா, சங்கம் தவிர்ந்து சகம் சதிர்பட்ட தனஞ்சயனே, பொங்கும் குணங்கள் புனர்ப்பனைத்தும் புகவிட்டு அவற்றுள் நங்கன் உரித்த கிரிசையெல்லாம் எனவும் நவின்றார் இயங்கும் அறிவார்களே என்று நாதன் இயம்பினனே. நமக்கும் சொல்றார், அர்ஜுனனுக்கு மட்டும் இந்த உபதேசம் இல்ல, நமக்கும் சேர்த்து இந்த உபதேசம், எங்கும் அறிவார்களே என்று நாதன் அந்த பரமபதநாதன் நமக்கு அனுகிரகம் பண்றாரு சொல்ல இருந்தட்ல. இதுல குவிண்டசன்ஸ் என்னன்னா, ஞான யோகத்தை விட கர்மயோகம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு. கர்மயோகத்திலே
ஆத்மாவின் நினைவை கலந்தால் ஞான யோகத்தை விட பலன் நமக்கு விரைவில் கிடைக்கும். அது எப்படின்னா, நீ ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நீ நினைச்சாக்கா நேரட்டா நீ வந்து ஞான யோகம் பண்ணாம கர்மயோகத்தை அனுட்டிச்சு படிப்படியாதான் போக முடியும் என்பதை நீ ஒரு உதாரணமாக இருந்து காட்டு. எப்படி ஜனகர், எப்படி இந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தானோ அதை போல செய். அதை செய்யும் போது இந்த ஞான யோகியும் கர்மயோகத்தை அனுட்டிச்சுதான் போக வேண்டும் என்பது எல்லாருக்கும் புரியும். ஞான யோகத்திலே காமம் இருக்கு, என் ஆத்ம தரிசனத்தை நான் பார்க்க போறேன் என்ற ஒரு இச்சை இருக்கு, இருக்கு இல்லையா? ஆனா அது கர்மயோகத்துல இல்ல. ஏன்னா கர்மயோகம் பண்ண உடனே பல தியாகம் பண்ண போற, அந்த பலனை எதிர்பார்க்காமல் பண்ணு. சொர்க்கம் வருது அப்படின்னு பண்ணா எல்லாம் பகவான் பிரீத்திக்காக பண்றேன் என்ன எண்ணத்திலே பண்ணு. அப்படி பண்ணும்போது அவனே வந்து நமக்கு அனுகிரகம் செய்வான் இல்லையா. கர்மயோகத்திலே பெருமானை விரைவிலே சந்தோஷப்படுத்தி அவர் அனுகிரகத்தை நாம் பெற முடியும். ஆனா ஞான யோகம் வந்து ரொம்ப காலதாமதம் ஏற்படும், அது ரொம்ப நாள் ஆகும். சட்டுன வந்து மனசை கட்டுப்படுத்தி நீர் இந்த ஞான யோகத்தை அனுஷ்டிச்சிட முடியாது. லோக விஷயங்கள் எல்லாம் மனசுலே பூந்து அலை மோதி உன்னை வந்து ஏக சிந்தனை பண்ண விடாமல் ஆக்கி விடும்பா. அதனாலே அந்த பரிபக்குவம் நிலையை நீ அடைவதற்கு முன் நீ என்ன செய்ய வேண்டும்னா, கர்மயோகத்தை அனுட்டி போய்தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதை அனுஷ்டிப்பதாலே அந்த அந்த காமத்தை நீ ஜெயிச்சு க்ஷேமம் உனக்கு ஏற்படும் சொல்லிட்டு மூணாவது அத்தியாயத்துல பெருமாள் ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.